மோடிக்கு தேவையான 5 நபர்களுக்காக வேளாண் பொருட்களை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்யவே வேளாண் சட்டங்களை மோடி இயற்றியுள்ளார் என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். தாராபுரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர், திருப்பூர் மாவட்டம் ஏற்றுமதி மட்டுமல்லாது வேளாண் தொழில் செய்து வருவதாகவும், நாளை வேளாண் மக்களை நேரில் சந்திக்க இருப்பதாகவும், இந்த நாட்டு நிர்வாகத்தை நடத்தி வருபவர்களுக்கு அடிமட்டத்தில் வேளாண் மக்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட அடிமட்டத்தை பற்றி தெரியாதவர்கள்தான் இங்கு ஆட்சியில் இருப்பதாகவும் தெரிவித்தார். இன்றைய பிரதமர் மோடி அடித்தட்டில் உள்ள மக்களை நசுக்கி வருகிறார் என்றும், இந்த நாட்டின் அடித்தளம் என்பது வேற்றுமையில் ஒற்றுமை, நம்முடைய அத்தனை மதங்கள் கலாச்சாரங்கள் பற்றி அவர்களுக்கு இருக்கும் மரியாதை, தமிழ் மொழி, பெங்கால், கர்நாடகம், பஞ்சாப் என பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட இந்த நாட்டை எப்படி ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்று கொண்டு வர முடியும், தமிழ்நாடு பெருமைப்பட்டுள்ள கொள்ளக்கூடிய சிறு குறு தொழில்களை அழிப்பதற்காகவே ஜிஎஸ்டியை கொண்டு வந்தார் மோடி என்றார். இந்த நாட்டின் அஸ்திவாரத்தை அடித்து ஒழித்த பின்பு அமைதியாக உள்ளார் என்றும், 56 இன்ச் மார்புள்ளதாக சொல்லிக் கொள்ளும் மோடி, இந்தியாவை ஆக்கிரமிப்பு செய்து வரும் சீனா மீது என்ன நடவடிக்கை எடுத்தார், சீனாவிற்கு தெரியும், இந்திய பிரதமர் இந்திய பொருளாதாரத்தை சீரழித்து விட்டது அவர்களுக்கு தெரியும் என்றார். பணமதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி உள்ளிட்ட நடவடிக்கையால் நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்து விட்டார் என்பதால் தான் சீனா எந்த பயமும் இல்லாமல் இந்தியாவை ஆக்கிரமிப்பு செய்து வருவதாக தெரிவித்தார். அதற்கு ஒரு காரணம் உண்டு. I'm doing it because I owe you a debt. எனக்கு உங்களுக்கு திரும்பி செலுத்துவதற்காக நான் கடன்பட்டவராக இருக்கிறேன். Now you might ask me, what is the debt? நீங்கள் without walls, and you cannot have walls without a foundation. This is a simple thing. சுவர்கள் இல்லாமல் கூரைகள் இருக்க முடியாது. அடித்தட்டு அடித்தள கட்டுமானம் இல்லாமல் சுவர்கள் இல்லாமல் கூரைகள் மட்டும் நிற்க முடியுமா என்று ஒரு சிறிய குழந்தையிடம் கேட்டால் அந்த சிறிய குழந்தை உங்களை பார்த்து சிரிக்கும், இது கூட உனக்கு தெரியவில்லையா என்று. But today we have a prime minister. Today we have a prime minister who is trying to build a roof while destroying the foundation and destroying the walls of the building. இன்னைக்கு நமக்கு ஒரு பிரதமர் வாய்த்திருக்கிறார். அவர் இந்த தேசத்தினுடைய அடித்தள கட்டுமான பணியை அசைத்து இடித்துவிட்டு அதன் மேல் இருக்கின்ற சுவர்களை கீழே தள்ளிவிட்டு அதன் மேல் நான் கூரை கட்ட வைக்க போகிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு பிரதமர் நமக்கு இப்பொழுது வாய்த்திருக்கிறார். And the people around him are too scared to tell him about his own ignorance. அவரை சுற்றி இருக்கின்றவர்கள் அவருடைய அறியாமையை பற்றி அவருக்கு சொல்ல பயப்படுகிறார்கள். I am here that looks after the interest of the Tamil people. நான் உங்களுக்காக இருக்கிறேன். ஒரு மக்கள் நலம் நாடுகின்ற ஒரு அரசாங்கத்தை என்னுடைய பார்ட்டி அண்ணன் இந்திரா காந்தி அவர்களுக்கு நீங்கள் காண்பித்த அன்பையும் பாசத்தையும் நான் மறக்க முடியாது. You protected my grandmother. என்னுடைய பாட்டியை நீங்கள் தான் பாதுகாத்தீர்கள். You love her. நீங்கள் அவரை நேசித்தீர்கள். So that is why I owe you a debt. அதனால் தான் நான் உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் கடன்பட்டவராக இருக்கிறேன். And that is why I'm here to help you elect the government that looks after you. இது போன்ற உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.